அனைவருக்கும் வணக்கம். கவி காளமேகம் அப்படின்னு ஒரு புலவர் உண்டு, நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்கூல்ல கூட அவருடைய பாடல்கள் எல்லாம் படித்திருக்க வாய்ப்பு இருக்கு. சிலேடை புலவர் அப்படின்னு சொல்வது உண்டு. அதாவது ஒரே சொல்லுக்கு இரண்டு பொருள் வரும்படி பாடுவதில் வல்லவர். அப்படிப்பட்ட கவி காளமேகம்னு ஏன் அவருக்கு பேர் அப்படின்னா, மேகம் எப்படி மழையை பொழியறதோ அது போல கவிதையே அப்படியே மழை மாறி கொட்டுமாம். அவர் வாயிலேருந்து அவர் நினைச்சா அப்படியே வாயிலேருந்து வார்த்தைகளும் கவிதையுமா தமிழ் பொங்கும். அதனால அவருக்கு இட்ட காரண பெயர் கவி காளமேகம் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படிப்பட்ட கவி காளமேகம் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சில சுவையான சம்பவங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திருமலை ராயன் பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு வருகிறார். அது வந்து நாகப்பட்டினம் பக்கத்துல இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த ஊருக்கு அவர் வந்து ஒரு கடை வாசல்ல உட்கார்ந்துருக்கார். அப்ப அந்த ஊர்ல உள்ள ராஜா திருமலை ராயன், அந்த ராஜாவுடைய அரசவையில இருக்கும் அரசவை புலவர் அதிமதுர கவிராயர் அப்படிங்கிறவர் தான் தலைமை புலவர். அவருடைய அவையில ஒரு 64 புலவர்கள் இருக்கிறார்கள். தண்டிகை புலவர்கள் அப்படின்னு அவர்களை அழைப்பது உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, ராஜா வந்து அவர்கள் புலமையை மெச்சி அவர்களுக்கு பல்லக்கு பரிசாக கொடுத்ததால் தண்டிகைங்கிற வார்த்தைக்கு பல்லக்கு என்றும் ஒரு பொருள் உண்டு. அதனால் அவரை தண்டிகை புலவர்கள் அப்படின்னு அழைப்பது உண்டு. அவர்கள் எல்லாரும் வருகிறார்கள். அப்படியே அந்த பல்லக்கு ஊர்வலம் வருகிறது. இதை பார்த்த உடனே ஊர் மக்கள் எல்லாம் எழுந்து அதிமதுர கவிராயர் வாழ்க, புலவர் வாழ்க அப்படின்னு எல்லோரும் வாழ்க கோஷம் எழுப்பவும், கவி காளமேகம் அவர் அங்க உட்கார்ந்துருக்கார். அவருக்கு யார் என்னன்னு தெரியல, அப்படி பார்த்து கொண்டே உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அந்த அதிமதுர கவிராயரை அப்படி பாக்குறாரு, என்ன காளமேகம் இவரை பார்த்தோன்னே இவன் மட்டும் நம்மள வாழ்த்தாம இருக்காரே அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் தன்னுடைய புலமையினால ஏற்பட்ட கர்வம் அவர் கண்ணை மறைக்கிறது. எல்லாரும் வாழ்த்துறாங்க, இவர் மட்டும் என்ன வாழ்த்தாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோபம் வருகிறது. அப்போ அவருடைய சேவகர்கள்ல ஒருத்தனை கூப்பிட்டு அந்த கடையில போயிட்டு ஒரு வராகனை கொடுத்து கொஞ்சம் மேகமும் கொஞ்சம் பசுவும் கொஞ்சம் ரத்தனமும் வாங்கி கொண்டு வா அப்படின்னு. மேகமும் பசு அவன் ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டான், ஐயோ அவர்கிட்ட யார் கேள்வி கேட்கறது, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வராகன் எடுத்துக்கொண்டு போய் அந்த கடையில போய் கேட்கறான். ஒரு வராகனுக்கு அவர் வந்து கவிராயர் கேட்டார், மேகமும் பசுவும் ரத்தனமும் வேணுமா அப்படின்னு. அந்த கடைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது வந்திருக்கிறது அதிமதுர கவிராயரோட ஆளுன்னு தெரியும், இவன் கொடுக்கலன்னா ஏதாவது பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ராஜசபைக்கு கூட்டிட்டு போக கூட வாய்ப்பு இருக்கே, கடவுளை என்ன பண்றது அப்படின்னு. காளமேகம் சிரிச்சுட்டு, ஒன்றும் இல்லப்பா, ஒரு வராகனுக்கு காராமணி கொடுத்து விடு அப்படிங்கிற. சரின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பொட்டலம் கட்டி காராமணியை கொடுத்து விட்டோடனே அவன் வாங்கி கொண்டு போறான். அதிமதுர கவிராயர் அதை பாக்குறாரு, அப்படியே ஒரு முறை முறைக்கிற. அப்ப இந்த கடைக்காரன் கேக்குறான், நீங்க எப்படி அவர் சொன்னதை புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்ற, மேகம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை கார், அதே போல பசுவுக்கு இன்னொரு வார்த்தை ஆ, ரத்னம் அப்படிங்கறத மணின்னு சொல்வது உண்டு. அப்போ மேகம் பசு ரத்னம் மூணையும் சேர்த்தா கார் ஆ மணி, காராமணி வந்ததா, அததான் அவர் உங்ககிட்ட கேட்டார். உனக்காக இது வச்ச பரீட்சை இல்ல, என்ன சோதிக்கிறதுக்காக வைத்த பரீட்சை, அதனால இது உன்னை பாதிக்காது, கவலைப்படாதே அப்படிங்கிற. அதை கேட்ட உடனே அந்த கடைக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி கவி காளமேகம் அந்த அரசவைக்கும் சென்று அவர்களை பாட்டு பாடி அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார். அந்த ராஜா மகிழ்ந்து நிறைய பரிசெல்லாம் கொடுக்கிறார். விதவிதமான பாடல்கள் பாடி அந்த அரசவை புலவரின் கர்வத்தையும் அடக்குகிறார். கவி காளமேகம் அவர்கள் பாடிய ஒரு பாடலை இன்னைக்கு கூறி இதை நிறைவு செய்கிறேன். சங்கரர்க்கும் ஆறுதலை, சண்முகர்க்கும் ஆறுதலை, ஐங்கரர்க்கும் ஆறுதலை ஆனதே, சங்கை பிடித்தோர்க்கும் ஆறுதலை, பித்தான் என் பாதம் படித்தோர்க்கும் ஆறுதலை பார். இந்த பாட்டுல என்ன சிறப்பு அப்படின்னா, சங்கரருக்கும் ஆறுதலை. சங்கரருக்கு எங்க ஆறுதலை இருக்கு அப்படின்னா, சங்கரர் அப்படின்னா சிவபெருமான், சிவபெருமானுடைய தலையில கங்கை இருக்கு இல்லையா, அது ஆறு இல்லையா, அதனால சங்கரருக்கும் ஆறுதலை. சண்முகருக்கு ஆறுதலை அது நமக்கே தெரியும், முருகனுக்கு ஆறுதலை. அதற்கப்புறம் ஐங்கரருக்கு, ஐங்கரர்னா விநாயகர் ஆறுதலை, அதாவது ஆறு இருக்கும் இடத்துல எல்லாம் ஆற்றங்கரை ஓரமாக விநாயகர் வீற்றிருப்பார், செல்லும் வழியிலெல்லாம் நாம் விநாயகர் கோவில்களை பார்க்கலாம், அதனால ஐங்கரருக்கும் ஆறுதலை. சங்கை பிடித்தோருக்கும் ஆறுதலை, சங்கை பிடித்தவர் யார் அப்படின்னா திருமால். திருமாலுக்கு எப்போ ஆறுதலை அப்படின்னா, அந்த ஸ்ரீரங்கநாதர் எப்படி படுத்துக் கொண்டிருக்கிறார், ஒரு பக்கம் காவேரி கொள்ளிடம், அந்த ஆற்றிலேயே தலை வைத்து படுத்தது போல படுத்திருக்கிறார் இல்லையா, அதனால அவருக்கும் ஆறுதலை அப்படின்னு உணர்த்துகிற இந்த பாடல். இந்த ஒரு பாடலே அவருடைய கவித்திறமையை புலப்படுத்துவதற்கு நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு புலவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.